வணக்கம், இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் தான். அந்த மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாப்பிக்கில் பேசிக்ஸ் ஒரு சிலது இருக்குது, சரியா? ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, எந்தெந்த வகையான எண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வருங்காலங்களில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம், அதில் சம்ஸை பார்ப்போம், சரியா? ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், எண்கள் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்ன வகையான நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் சிஸ்டம் அப்படின்னாலே நம்பர்ஸை பேஸ் பண்ணது தான். ஸோ என்னென்ன வகையான எண்கள் இருக்குது, நம்ம ஆறாவதுல எண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்து காலங்காலமாக நம்ம டுவெல்த்து காலேஜ்னு வந்தாலும் எண்களை தான் படிச்சிருக்கோம், சரியா? எண்ணுமேய்த்தும் கண்ணென தகும் அப்படின்வாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த எண்கள் எந்தெந்த வகையில் இருக்குன்னு தான் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன், இயல் எண்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட், சரியா? இயல் எண்கள், ஸோ தமிழில் இயல் எண்கள், இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னங்க, நார்மலாக ஒரு நம்பர் சொல்கிறோம் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நேச்சுரலாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், சரியா? இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ், புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஏன்னா இந்த எண்கள் அப்படின்றதுக்கு எண்டு இல்லை, சரியா? இப்போ நம்மளெல்லாம் சொல்ல சொன்னால் ஒன்றுக்கு அப்புறம் ஒரு பத்து நம்பர் எதுவும், ஒரு பாஞ்சு இலக்கம் கூட நம்மளால் எழுத முடியும். அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டால் சொல்ல முடியும், ஆனால் அதை படிக்க தான் தெரியாது, சரியா? அப்போது எண்களுக்கு எண்டு இல்லை, சரியா? ஸோ பாருங்கள், இயல் எண்கள் அப்படின்னும் போது ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இதில் இதுக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் என், சரியா? இதுக்கான சிம்பிளு கேபிட்டல் என். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஏழு எண்களில் மிக சிறிய எண் எதுன்னு கேட்பாங்க. ஏழு எண்களில் மிக சிறிய எண் ஒன்று, த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் இஸ் ஒன், சரியா? அதே போல நெக்ஸ்ட் ஒன், முழு எண்கள். முழு எண்கள்னா என்ன சார், ஹோல் நம்பர்ஸ், சரியா? இந்த முழு எண்களில் யார் மட்டும் எக்ஸ்ட்ராவா வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏழு எண்கள் அப்படியே வரும், சரியா? ஏழு எண்கள் அப்படியே வரும், இந்த ஏழு எண்கள் கூட ஜீரோ மட்டும் சேர்ந்துரும், சரியா? ஜீரோ மட்டும் சேர்ந்தா அது பேர் முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ், சரியா? இந்த முழு எண்களுக்கான மிக சிறிய எண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ, த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இஸ் ஜீரோ, சரியா? இதுக்கான சிம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா டபிள்யூ. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு சம்மா கேட்கும் போது யூஸ் ஆகும், ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன் கேட்குறாங்க, சரியா? அண்டு நெக்ஸ்ட் ஒன், இண்டிஜஸ். இண்டிஜஸ், ஸோ முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? முழுக்கள், ஸோ இந்த முழுக்களை ரெண்டு விதமாக பிரிச்சிருப்பாங்க, சரியா? நம்ம ஸ்கூல் புக்லயே நம்ம பார்த்துருப்போம், பிசி அந்த உங்களுக்கு தெரியும், முழுக்கள் அப்படின்றத ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று பாசிட்டிவ் இண்டிஜர், சரிங்களா? பாசிட்டிவ் இண்டிஜர், அதாவது தமிழ்ல மிகை முழுக்கள், சரிங்களா? மிகை முழுக்கள். இன்னொன்று நெகட்டிவ் இண்டிஜர், நெகட்டிவ் இண்டிஜர், தமிழ்ல குறை முழுக்கள், ஓகேங்களா? குறை முழுக்கள். ஸோ இதுக்கான நம்பர் என்ன, இதுக்கான நம்பர் என்ன, இதுதான் இங்க பார்க்க போறோம். ஸோ பாருங்க, ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன், இது பேர் நம்பர் ஸ்கேல் அப்படின்னு வாங்க. இந்த நம்பர் ஸ்கேல்ல இங்க பிளஸ் ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஒன்லேருந்து ஆரம்பித்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு, சரியா? இதில் இந்த ஒன்னுலேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா, இது பேர் தான் மிகை முழுக்கள், பாசிட்டிவ் இண்டிஜர், சரியா? அப்போ பாசிட்டிவ் இண்டிஜர்னா பிளஸ் ஒன்னுலேருந்து ஆரம்பித்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும், சரியா? இதே நெகட்டிவ் இண்டிஜர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் ஒன்லேருந்து ஆரம்பித்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும், இது பேர் தான் நெகட்டிவ் இண்டிஜர், சரிங்களா? நெகட்டிவ் இண்டிஜர். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீரோ யார் சார்,
சரியா? ஜீரோக்கு ஏன் நம்ம பிளஸ்ஸோ இல்ல மைனஸோ யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பேரு நடுநிலை அப்படின்னு. சரியா? சோ நடுநிலை, நியூட்ரல், அதுக்கு பிளஸ்ஸும் இல்ல மைனஸும் இல்ல. சரியா? அந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க. இதுல இன்னும் முக்கியமான விஷயம், இதுக்கான சிம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, Z. சோ கேபிட்டல் Z, இதுதான் வந்து இண்டிஜர்ஸ்க்கான சிம்பிளா இருக்கும். சரியா? இந்த இடத்துல இருந்து நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு டைகிராம் கொடுத்துட்டு இதுல இருந்து என்ன க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா தெரிஞ்சுங்க, ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்கு. சரியா? ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல எத்தனை நம்பருங்க இருக்கு? நார்மலா ஒரு சின்ன குழந்தைய கேட்டா அத்தனை நம்பரே ரெண்டு அப்படின்றோம். சரியா? இப்ப ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த நம்பருமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஆனா முக்கியமான ஒரு மேத்தமெட்டிஷியனா பாக்கணும் அப்படின்னா, ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவுல எண்ணற்ற எண்கள் உள்ளது. சரியா? இன்ஃபினைட் நம்பர்ஸ் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவுல 2.1, 2.2, 2.3 இந்த மாதிரி மூணு வரைக்கும் எழுதலாம். சரியா? இந்த 2.1க்கும் 2.2க்கும் நடுவுல 2.11, 2.12 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையே இன்னும் ரெண்டா நம்ம பிரிக்கலாம். சரியா? சோ இந்த மாதிரி பிரிச்சுட்டே போறீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இன்ஃபினைட் நம்பர்ஸ் வரும். சரியா? சோ இதையும் ஒன்பதா கேட்க வாய்ப்பு இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு நம்பருக்கு நடுவுல எண்ணற்ற எண்கள் உள்ளது, இன்ஃபினைட் நம்பர்ஸ் இருக்கு. சரியா? சோ இத மூலமா நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்னா என்ன, நெகட்டிவ் இன்டிஜர்னா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு சின்ன க்வெஸ்சனுங்க, லாஜிக் க்வெஸ்சன். சரியா? மைனஸ்ல ஏன் சின்ன நம்பர் பெருசா இருக்கு, பெரிய நம்பர் சின்னதா இருக்கு, அதுக்கான மதிப்பு அதுதானே? மைனஸ் 3 பெருசா, மைனஸ் 1 பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாரும் 3 பெருசுன்னு தான் பேசுவோம். ஏன் மைனஸ் 1 பெருசுன்னு சொல்றாங்க? சரியா? மைனஸ் 1 தான் இல்ல பெருசு, மேத்தமெட்டிக்கல் டேர்ம் பிரகாரம் மைனஸ் 1 தான் பெருசு, மைனஸ் 3 சின்னது கம்பேரிங் டு மைனஸ் 1. சரியா? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன ரீசன் தாங்க, மைனஸ்ல யாரு ஜீரோக்கு பக்கத்துல இருக்காங்களோ, சரியா, மைனஸ்ல யாரு ஜீரோக்கு பக்கத்துல இருக்காங்களோ அவங்கதான் பெரிய ஆளு. சரியா? பெரிய நம்பர். சோ மைனஸ் 1 ஜீரோக்கு பக்கத்துல இருக்கு, மைனஸ் 3 ரெண்டு நம்பர் தள்ளி இருக்கு. சோ அதனால மைனஸ் 3 மைனஸ் 1 விட சின்னது. இப்ப மைனஸ் 5 மைனஸ் 1 பாத்தீங்கன்னா, அப்பயும் மைனஸ் 1 தான் பெருசு, மைனஸ் 5 சின்னது, ஏன்னா மைனஸ் 1 ஜீரோக்கு பக்கத்துல இருக்கு. சரியா? இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் தமிழ்ல விகிதமுறு எண்கள். அது என்ன சார் விகிதமுறு எண்கள்? இந்த மாடல்ல ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாபிக்கை நம்ம பேசி முடிச்ச பிறகு அந்த செம்ம பார்க்க போறோம். சரியா? அது என்ன சார் விகிதமுறு எண்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, P/Q, Q ≠ 0 இதுதான் விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விகிதமுறு எண்ணோட பொது வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, P/Q, Q ≠ 0 இப்படிதான் இருக்கும். சரியா? இங்கிலீஷ்ல ஜெனரல் டேர்ம் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ பாருங்க, இதுல P-னா என்ன, Q-னா என்ன? P-ன்றது நியூமிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், Q-ன்றது டினாமினேட்டர் அப்படின்னுவாங்க. சரியா? தமிழ்ல மேல இருக்கிறதுக்கு பேரு தொகுதி, கீழ இருக்கிறதுக்கு பேரு பகுதி. சரியா? தமிழ்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்க, சின்ன வயசுல கத்திருப்பாங்க, தொகுதினா தொப்பின்னு ஞாபகம் வச்சுங்க, தொப்பி தலைக்கு மேல இருக்கும். பகுதினா பாதம்னு ஞாபகம் வச்சுங்க, பாதம் காலு கதியில இருக்கும். சோ ஒரு எண்ணுல கீழே வர நம்பருக்கு பேர் பகுதி, பாதம், மேல வர நம்பருக்கு பேர் தொகுதி, தொப்பி. சரியா? இது தமிழ்ல, இங்கிலீஷ்ல நியூமிரேட்டர், டினாமினேட்டர். சரியா? அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? சோ இதுதாங்க கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல கியூ கண்டிப்பா ஜீரோவா இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஏன்? ஏன்னா ஒரு நம்பர் கீழே ஜீரோ வந்துச்சுன்னா அதுக்கான மதிப்பு இன்ஃபினிட்டி, வரையறுக்கப்படவில்லை, முடிவிலி அப்படின்னு நிறைய வார்த்தை இருக்கு, அன்டிஃபைன்டு. சரியா? கீழே ஜீரோ வந்தா அதுக்கான மதிப்பு இன்ஃபினிட்டி. இதே மேல ஜீரோ வந்து கீழே ஒரு மதிப்பு வருதுன்னா இதுக்கான மதிப்பு ஜீரோ. சோ மேல ஜீரோ வந்தா ஜீரோ, கீழே ஜீரோ வந்தா இன்ஃபினிட்டி, முடிவிலி. சரியா? சோ அதனாலதான் கீழே ஜீரோ வரக்கூடாதுன்னு அவங்களே கண்டிஷன் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு நம்பர்
ரேஷனல் நம்பர்னாலே எப்படி தெரியுமா இருக்கணும், மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருக்கணும், அப்படி இருந்தாதான் அது பேர் ரேஷனல் நம்பர். சரியா, இந்த இடத்துல நீங்க ஜீரோ போட்டீங்கன்னா இது என்ன ஆயிடும், இன்ஃபினிட்டி ஆயிடும், அப்ப ரேஷனல் நம்பரா இருக்காது. சரியா, அதனாலதான் அந்த கண்டிஷன்ல தெளிவா என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் வேணும், கீழே இருக்கிற நம்பர் கண்டிப்பா ஜீரோவா இருக்க கூடாது, இதுதான் கண்டிஷன். சரியா, சோ இத பேஸ் பண்ணி இதுல ஃபிராக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வருங்க. இந்த ஃபிராக்ஷன்ன்ற டாபிக் எஸ்எஸ்சி ஜிடில உங்களுக்கு ஒரு தனி டாபிக். சரியா, பின்னம் அப்படின்ற டாபிக் எஸ்எஸ்சி ஜிடில ஒரு தனி டாபிக். அதே போல இதுக்கு முன்ன ஹோல் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம், மொழி எண்கள்னு டபுள்யூன்னு சொல்லிட்டு நான் சிம்பிள் சொன்னேன், அதுவும் ஒரு தனி டாபிக். கம்யூட்டேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல இருக்கும், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சரியா, கம்யூட்டேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், அது ஹோல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணது. சரியா, ஃபிராக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும், இது எல்லாமே எங்க இருக்கு, நம்பர்ஸ்ல இருக்கு. சரியா, சோ அதை வச்சுதான் செக் பண்ண போறோம். சரியா, மொத்தம் மூணு வகையான ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பர், இன்னொன்னு இம்ப்ராப்பர், மூணாவது மிக்ஸ்டு. சரிங்களா, மூணு வகையான ஃபிராக்ஷன் இதுதான். தகு பின்னம் தமிழ்ல ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் தான் தகா பின்னம், மிக்ஸ்டுனா கலப்பு பின்னம். சரிங்களா, சோ இந்த மூணை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்பாங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தெரிஞ்சுங்க. மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருக்கா, இதில் கீழே இருக்கிற நம்பர் மேலே இருக்கிற நம்பரை விட பெருசாக இருந்தால் அது பேர் தகு பின்னம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது நியூமிரேட்டர் சின்னதாக இருக்கும், டினாமினேட்டர் பெருசாக இருக்கும், அப்படி இருந்தால் அது பேர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகு பின்னம். சரியா, இதில் எனக்கு கிடைக்கிற ஆன்சரு கண்டிப்பாக ஒன்றை விட கம்மியாக இருக்கும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா எனக்கு 0.5 தானே, ஸோ இதில் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒன்றை விட கம்மியாக இருக்கும். அப்போ 2.5 தாங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் என்னன்னு கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக இருக்கும், கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒன்றை விட கம்மியாக இருக்கும், 2 பாயிண்ட் தான். இதே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3/2 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், இங்க மேல இருக்கிற நம்பர் பெருசு, கீழே இருக்கிற நம்பர் சின்னது, அதாவது நியூமிரேட்டர் பெருசு, டினாமினேட்டர் சின்னது. சரியா, சோ இந்த மாதிரி இருந்தா அது பேரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேவா, இத டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் கண்டிப்பா ஒன்னை விட அதிகமா இருக்கும், 3/2 வகுத்தீங்கன்னா 1.5, சோ ஒன்னை விட அதிகம். ஓகேவா, அந்த தேர்ட் ஒன் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், கலப்பு பின்னம். சோ கலப்பு பின்னம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முழு எண், ஒரு மொழி எண்ணும் ஒரு தகு பின்னமும் சேர்ந்ததுதான் கலப்பு பின்னம். சரியா, ஒரு மொழி எண், ஒரு ஹோல் நம்பரும் ஒரு தகு பின்னம், அதாவது ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் சேர்ந்தது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். சோ பாருங்க, இது ஹோல் நம்பர் மொழி எண், இது ப்ராப்பர் ஃபிராக்ஷன், ரெண்டுமே சேர்ந்தா அது பேரு கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ஓகேவா, இது எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக்ல வரும், இதை பத்தி தனியாவே நம்ம ஒரு வீடியோல பேசுவோம். சரியா, ஏன்னா ஃப்ராக்ஷன்றது உங்களுக்கு ஒரு தனி டாபிக். சரியா, ஆனா இந்த இடத்துல இது பேசிக்ஸ் அப்படின்றதுனால நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுல ரேஷனல் நம்பர்ஸ்ல ஒரு பார்ட் இது ஃப்ராக்ஷன், இதை பத்தி பேசியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கியூமா. சரியா, இதுக்கான சிம்பிள் வந்து கியூ. அந்த நெக்ஸ்ட் ஒன், இதை பேஸ் பண்ணி எப்படி சார் க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு சில சம் கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி க்வெஸ்சன், 0.3 bar. சரியா, இத ரேஷனல் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க, ரேஷனல் ஃபார்ம் தமிழ்ல விகிதமுறு வடிவில் எழுதுக, விகிதமுறு வடிவில் எழுதுக, இல்லனா P/Q ஃபார்ம்ல எழுதுங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். 0.3 bar P/Q ஃபார்ம்ல எழுதுங்க அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், இல்ல விகிதமுறு வடிவில் எழுதுக அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். சரியா, இதை எப்படி எழுதணும், இதை பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. சரியா, நான் என்ன செய்யறேன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை அப்படியே மேல எழுதிக்கிறேன். சரியா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை மேல எழுதிக்கிறேன். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, ஒரே நம்பர் தான்,
த்ரீன்றது ஒரே நம்பர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரே நம்பர் இருந்தா பத்தால கழிக்கணும். சரியா, சப்போஸ் ரெண்டு நம்பர் இருக்கு சார், சரியா, அப்படின்னா நூறால கழிக்கணும். மூணு நம்பர் தான், ஆயிரத்தால கழிக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. இங்க எதை சார் கழிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார் இல்லாம, அதாவது மேல கோட் இல்லாம எதனா நம்பர் இருக்கா? எதுவுமே இல்ல, இல்ல, ஒரே நம்பர் தான் இருக்கு, அதுவும் மேல கோடு போட்டிருக்கு. அப்படி நம்பர் கோடு இல்லாம எதனா நம்பர் இருந்தா சரியா பத்த கழிக்கணும் சார். ஒரு நம்பர் இருந்தா பத்த கழிக்கணும், ரெண்டு நம்பர்னா நூறை கழிக்கணும், மூணுனா ஆயிரத்தை கழிக்கணும். சரியா, எதுவுமே இல்ல சார் அப்படின்னா ஒன்ன கழிக்கணும். சோ 3/9 வரும், அடிச்சிங்கன்னா 1/3 ஆன்சர். புரியும் நினைக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. மேல பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதியாச்சு, கீழே பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர்னு பாக்குறீங்க? ஒரே நம்பர் தான், ஒரு நம்பர் தான், பத்த கழிக்கிறீங்க. ரெண்டுனா நூறு, மூணுனா ஆயிரம். சரியா, எதை கழிக்கணும்னு கேட்டீங்கன்னா, பார் இல்லாம எத்தனை நம்பர் இருக்கோ அதை கழிக்கணும். பார் இல்லாம எந்த நம்பருமே இல்ல, அதனால ஒன்ன கழிக்கிறேன். சப்போஸ் ஒரு நம்பர் தான், பத்த கழிக்கணும். ரெண்டு நம்பர் இருந்தா நூறை கழிக்கணும். சரியா, பேட்டர்ன் இதுதான். இப்ப பாருங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 0.33 bar. சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், மேல பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கிறேன், 33. சரியா, பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு, எத்தனை நம்பர் இருக்கோ அதை பார்க்கணும், ரெண்டு நம்பர் இருக்கு, சோ நூறால கழிக்கணும். இங்க பார் இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு, அதாவது மேல கோட் இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு? எந்த நம்பருமே இல்லை. நான் சொல்றது பாயிண்ட்க்கு அப்புறம் எந்த நம்பருமே இல்லை, அதனால ஒன்னு கழிக்கிறீங்க. அப்ப 33/99 அடிச்சிங்கன்னா இது ஒரு முறை, இது மூணு முறை, 33 வாய்ப்பல்ல, ஓர் 33 மூணு முறை 99. சரியா, சோ அதனால ஆன்சர் 1/3 தான். சோ உங்களுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 0.123 இத விகிதமுறு வடிவில் மாற்றுக, இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, அந்த நெக்ஸ்ட் மாடல் இதுலயே நிறைய பேருக்கு டவுட் என்ன தெரியுமா இருக்கும், 0.74 இதுல நாலுக்கு மட்டும் பார் சார். சரிங்களா, அதாவது நீங்க எத்தனை நம்பர் எல்லாத்துலயும் மேல பார் போட்டீங்க, மேல கோடு போட்டீங்க, அதனால சம் சால்வ் பண்ணிட்டீங்க. இதே மேல கோடு வரல, ஒரு நம்பருக்கு மேல வரல அப்படின்னா அப்ப எப்படி சால்வ் பண்றது? சரியா, சோ இதுதான் அடுத்த க்வெஸ்சன். நான் என்ன செய்யறேன், பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கிறேன். இதுல இருந்து பார் இல்லாம இருக்கு பாத்தியா, அந்த நம்பரை கழிச்சுக்கிறேன். சரியா, பார் இல்லாம இருக்கிற நம்பரை கழிச்சுக்கிறேன். கீழே பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பர். சோ நூறால கழிக்கணும். ஓகேவா, நூறால கழிக்கணும். பார் இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு, போன க்வெஸ்சன் அதான் கேட்டேன். பார் இல்லாம எந்த நம்பருமே இல்ல, அதனால ஒன்ன கழிச்சேன். இங்க ஒரு நம்பர் இருக்கு, பார் இல்லாம 7 ஒரு நம்பர் இருக்கு, சோ அதனால 10 கழிக்கணும். இதே ரெண்டு நம்பர் இருந்தா 100 கழிக்கணும். சரியா, சோ இத மேல கழிச்சீங்கன்னா 67, கீழே கழிச்சா 90. இதுக்கு மேல இது கேன்சல் ஆகாது, ஏன்னா 67 வந்து ஒரு பகா எண், கேன்சல் ஆகாது. சோ ஆன்சர் 67/90. இப்ப அடுத்த டவுட்டா என்ன தெரியுமா வரும், சரிங்க சார் முன்ன 0 இருக்கு, முன்ன 0 இருக்கு, 0 இல்ல, இந்த மாதிரி ஒரு நம்பர் வருது, இப்ப என்ன ஆன்சர் வரும்? சரியா, நம்பர் வந்தா என்ன ஆன்சர் வரும்? நீங்க இந்த 9 மறந்துருங்க, 9 மறந்துட்டு இங்க 0 இருக்குதா, 0 இருந்திருந்தா இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 467 பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிட்டேன். இதுல பார் வந்து 4 மட்டும் இல்ல, அந்த 4 இல்லன்றதால அதை கழிச்சுக்கிறேன். இங்க பாருங்க 7 இல்ல, அதனால 7 கழிச்சேன். இங்க 4 இல்ல, அதனால 4 கழிச்சேன். சோ மேல ஈஸின்னு நினைக்கிறேன், இருக்கிற நம்பர் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கிறேன். இங்க 3 நம்பர் இருக்கா பாயிண்ட்க்கு அப்புறம், சோ 1000 கழிக்கணும். இங்க 2 நம்பர் இருந்தாலும் 100 கழிச்சேன். சரி, அங்க 1000 கழிக்கணும். எதை சார் கழிக்கணும், பாயிண்ட்க்கு அப்புறம் பார் இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு. சோ ஒரு நம்பர்னா 10 கழிக்கணும், எதுவுமே இல்லைன்னா 1 கழிக்கணும். சோ ஒரு நம்பர்ன்றதுனால 10 கழிக்கிறேன், 463/990. சரியா, இது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க, 1000 பத்த கழிச்சா 990ங்க, வேற ஒன்னும் இல்ல. கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. சரியா, கேன்சல் ஆகல அப்படின்ற பட்சத்துல இந்த 463/990 இருக்கா, இது 0.467 அப்படின்னா அதுக்கான ஆன்சர். எனக்கு முன்ன 9 இருக்கு பாத்தியா, இந்த 9 நான் என்ன சார் செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த 9 தூயின் வந்து முன்ன எழுதுங்க, அவ்வளவுதான் ஆன்சர்.
சரியா? அந்த ஒன்பதை தூக்கின்னு வந்து முன்ன எழுதுங்க, அவ்வளவுதான் ஆன்சரா இருக்கும். சோ ஒன்பதுக்கான வேலை முன்ன சேர்க்கறது மட்டும்தான். சப்போஸ் ஒரு சில நேரத்துல இங்க வர நம்பர் இதுல எனக்கு கிடைக்கிற ஆன்சர் சின்ன நம்பரா இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஒரு சின்ன நம்பர் மீன்ஸ் எப்படின்னா ஒரு 2, 3 by 4 இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி சின்ன நம்பரா வருதுன்னா அந்த நேரத்துல என்னத்தையுமா செய்வாங்க? சோ உங்களை கஷ்டமாக்கணும்ல, ஈஸியா ஆன்சர் வந்துச்சுன்னா எப்படி? சோ அதனால என்ன செய்வாங்கன்னா இத ஆப்ஷன்ல கொடுக்காம, இதுதான் ஆன்சரு, இத ஆப்ஷன்ல கொடுக்காம இதுக்கு பதிலா இத சைட்ல பெருக்கிருப்பாங்க. 4 2 பெருக்குன்னா 8, அது கூட இந்த மேல இருக்கிற 3 கூட்டி பை 4 கொடுத்துருப்பாங்க. சோ 4 2 8, 8 3 கூட்டினா 11 11 by 4. கரெக்டா? நல்லா புரிஞ்சுங்க. இது நான் எக்ஸ்ட்ராவா சொன்னது உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக. இதே போல இந்த சம்ம சைட்ல பெருக்கி இத மேல கூட்டி பை 990 போட்டா ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும். சரியா? ஒன்னு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க, இல்லனா இந்த மாதிரி சைட்ல பெருக்கி மேல கூட்டி பை 4 போடுற மாதிரி ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. சரியா? ரெண்டே விஷயம் தான். ஓகேவா? அது பெரிய நம்பரா இருக்குன்ற பட்சத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? சோ ஐடியா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இந்த 4 மெத்தடுங்க, இந்த 4 மெத்தட் தெரிஞ்சா இப்பயே உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் தெரிஞ்ச மாதிரி. இது முக்கியமான ஷார்ட்கட். சரிங்களா? இது முக்கியமான ஷார்ட்கட். நெக்ஸ்ட், இதுல வேற என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அதை மட்டும் நான் இங்க சொல்லிடுறேன். இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ இர்ரேஷனல் நம்பர்ஸ் விகித முறா எண்கள், விகித முறா எண்கள். அது என்ன சார் விகித முறா எண்கள்? எந்த எந்த நம்பரை டிவைட் பண்ணும் போது எனக்கு போயிட்டே இருக்கு சார், நம்பர் வந்து டிவைட் ஆகாம போயிட்டே இருக்கு, அதாவது ஜீரோ ரிமைண்டர் ஜீரோ வராம போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் தான் நம்ம விகித முறா எண்கள் அப்படின்னு. சரியா? இர்ரேஷனல் நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு √2க்கான மதிப்பு 1.414. ஆக்சுவலா இந்த 1.414 அப்படின்றது நம்ம லாக் புக் பார்த்து இதுக்கு நம்ம சொன்ன ஆன்சர். சரியா? லாக் புக்குன்னு ஒன்று வச்சிருந்துருப்போம் சின்ன வயசுல, அதுல இருந்த ஆன்சர். ஓகேவா? ஆனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க நம்பர் போயிட்டே தான் இருக்கு, ஜீரோவே வரல. சரியா? நம்பரு இதுக்கு போயிட்டே தான் இருக்கு. நம்பாளுங்க தான் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் எத்தா போதும், 3 நம்பர் எத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தோராய மதிப்பா தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இதுல எனக்கு கிடைக்கிற ஆன்சரு குத்து மதிப்பா தோராயமா கிடைக்கும். சரியா? இப்போ 6ல கிடைக்கணும்னா 5.9 சம்திங் அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரும். சரியா? மத்தபடி இது அக்யூரேட் ஆன்சரா இருக்காது, ஏன்னா இங்க ரிமைண்டர் ஜீரோ வரல, மீதி ஜீரோ வரல. சரியா? நெக்ஸ்ட், இதே √3க்கான மதிப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.732 எக்ஸெட்ரா இப்படி போகும். இதுவும் இன்னைக்கு வரைக்கும் அக்யூரேட்டான ஆன்சர் இல்ல, அப்ராக்சிமேட் ஆன்சர் தான். சரியா? √5க்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 2.235 எக்ஸெட்ரா, இதுவும் அப்ராக்சிமேட் ஆன்சர். சோ இந்த மாதிரி அப்ராக்சிமேட் ஆன்சர்ல வருது இல்ல, தோராயமான மதிப்புல, இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விகித முறா எண்கள், இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? இதுல இன்னும் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான எண் என்னன்னு கேட்டீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ். சரிங்களா? டெசிமல் நம்பர்ஸ் தமிழ்ல தசம எண்கள் அப்படின்வாங்க. இந்த டெசிமல் நம்பர்ஸும் ஃபிராக்ஷனும் சேர்ந்துதான் உங்களுக்கு ஒரு டாபிக்கா கொடுத்துருப்பாங்க. சரியா? பின்னம் மற்றும் தசமம் அப்படிதான் ஒரு டாபிக்காவே இருக்கும். சரியா? அதே போல ஹோல் நம்பர்ஸ் ஒன்று பார்த்தோம்ல, அது கம்யூட்டேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே தனித்தனி டாபிக்கா நீங்க பிரிச்சு பிரிச்சு படிக்க போறீங்க. சரியா? இங்க இதுக்கான இன்ட்ரோ மட்டும் தான் இந்த கிளாஸ்ல இப்ப பாக்குறீங்க. ஓகேங்களா? சோ தசம எண்கள் அப்படின்னும் போது எந்தெந்த நம்பர்ல எல்லாம் பாயிண்ட்ல வருதோ அதெல்லாம் தான் நம்ம தசம எண்ணுன்னு சொல்லுவோம். சரியா? இத பேஸ் பண்ணியும் க்வெஸ்சன் கேட்பாங்க, அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 45/100 அப்படின்னா இதுக்கான மதிப்பு என்ன? சரியா? இதை வகுத்தீங்கன்னா ஒரு பின்னத்தை நான் சுருக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 0.45 தானே? இதை வகுத்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் 0.45. அந்த 0.45ன்றது ஒரு தசம எண். சரியா? ஒரு டெசிமல் நம்பர். சரியா? இதை தான் நீங்க அடுத்த கிளாஸ்ல 1 by 1 பார்ப்போம். சரியா? இது இல்லாம நம்ம வேற என்னென்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இர்ரேஷனல் நம்பர் பார்த்தாச்சா, இன்னும் ஸ்கொயரு, ஸ்கொயர் ரூட்.
சரியா? அதே போல கியூபு, கியூப் ரூட், பிரைம் நம்பர்ஸ் தான் என்ன? பிரைம் நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன் எப்படியும் மாட்டிக்குது. பிரைம் நம்பர்ஸ் தான் என்ன, பகா எண்கள்னா என்ன, அதே போல பகு எண்கள்னா என்ன, காம்போசிட் நம்பர்ஸ் தான் என்ன. இது இல்லாம வேற யூனிட் டிஜிட் அப்படின்ற ஒரு கான்செப்டுங்க எஸ்எஸ்சியில நிறைய கேட்டிருக்காங்க. யூனிட் டிஜிட், ஒன்றாம் இலக்கம் காண்க, அதை பேஸ் பண்ண க்வெஸ்சன். சரியா, அதை எப்படி ஷார்ட்கட்ல போடலாம், இது எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சரியா, அதுக்கப்புறம் எல்சிஎம், எச்சிசிஎஃப், ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல இணைந்திருங்க. நன்றிகள் பல.